Tripper, the Power of Hessen presents stock clearance sale. Buy 2, get 3 free. Add 5 products into cart. During checkout, pay only for 2 products and take 3 products free. Discount will be automatically applied. Only on www.tripperindia.com. வணக்கம், வெல்கம் மக்கள். இது உங்கள் எஃப்டி ஃபஸ்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிவகார்த்திகேயன் அவர்கள் தன்னோட அடுத்த படத்தை பயங்கரமான பிளாக் பஸ்டர் கொடுத்த ஒரு டைரக்டர் கூட பண்ண போகிறார். அது என்ன படம் அப்படிங்கிறத பார்த்தா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கோலிவுட்டோட பிரின்ஸான சிவகார்த்திகேயன் அவர்கள் அவரோட அப்கமிங்கில் அயலான், டாக்டர், அப்புறம் அட்லியோட அசிஸ்டன்ட் கூட ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தோம். நம்ம வீட்டு பிள்ளை ஹீரோ இந்த மாதிரி படங்களுக்கு அப்புறமா தனக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால அவரோட அடுத்தடுத்த படங்களில் கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேர்ந்தெடுத்துட்ருக்காரு. அதில் தான் நம்ம அயலான், அதாவது இன்டர்நெட் நாளை படத்தை டைரக்ட் பண்ண ரவிக்குமார் இருக்கார் இல்லையா, அவர் அயலான் அப்படிங்கிற ஒரு ஏலியன் சம்மந்தப்பட்ட திரைப்படத்தை எடுத்துகிட்டு இருந்தார். ஃபர்ஸ்ட் டைம் சிவகார்த்திகேயன் அவர்களோட படத்துக்கு ஏஆர் ரகுமான் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏலியன் பேஸ்டு மூவி, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே பயங்கர காமெடியாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. கூடவே டாக்டர் நெல்சன் திலீப்குமார் அவர்களோட டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன், வினய், பிரியங்கா மோகன், யோகி பாபு இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க. இந்த படமும் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி ஆக்ஷன் த்ரில்லராக இருக்க போது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு அடுத்தடுத்து வர இந்த ரெண்டு படமும் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக அவரோட டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரியே ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இதில் ஒரு பக்கம் இருக்க அடுத்த படம் யார் கூட பண்ண போகிறாரு அப்படிங்கிற கேள்வி வந்தப்போ அட்லியோட அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த வீடியோக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணி அந்த வீடியோ மறக்காமல் பார்த்துருக்கேன். அண்ட் இப்போது எஸ்கே 20 இருக்கு இல்லையா, அதாவது சிவகார்த்திகேயன் அவர்களோட 20வது படத்தை யார் கூட பண்ண போகிறா அப்படிங்கிற ஒரு அஃபீஷியல் அப்டேட் கிடச்சிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணும் கண்ணும் கொள்ளையெடுத்தால் அப்படிங்கிற படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். துல்கர் சல்மான், ரக்ஷன்லாம் கலந்து ஒரு பயங்கரமான பிளாக் பஸ்டர் திரைப்படத்தை கொடுத்துருந்தாங்க. படத்தோட கான்செப்டே வேற லெவலில் இருந்தது. அந்த படத்தை பார்த்த பிறகு சூப்பர் ஸ்டார் அவர்களே கால் பண்ணி தேசிங்கு பிரிசாமி, அதாவது அந்த படத்தோட டைரக்டருக்கே ஃபோன் பண்ணி ரொம்பவே பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணியிருந்தார். அதையும் தாண்டி பல பாராட்டுகளும் அந்த படத்தோட டைரக்டருக்கு வந்துட்டு தான் இருந்தது. அண்ட் அந்த ஒரு டைரக்டர் இப்போ நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு கதையை ரெடி பண்ணியிருக்காராமா, படத்தோட கதையெல்லாம் ரொம்பவே பயங்கரமாக இருக்காமா, அதுக்கான ஸ்க்ரீன் பிளேக்கு தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காராமா நம்ம தேசிங்கு பெரியசாமி அவர்கள். ஆமாங்க, சிவகார்த்திகேயன் அவர்கள் தன்னோட 20வது படத்தை தேசிங்கு பெரியசாமியோட டைரக்ஷனில் தான் நடிக்க போகிறாரு. கண்டிப்பாக இதுவரைக்கும் சொன்ன படங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த தேசிங்கு பெரியசாமி டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸை கேட்ட உடனே எப்பேற்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னு நினச்சி பார்த்தாலே ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. பிகாஸ் அவரோட கண்ணும் கண்ணும் கொள்ளையெடுத்தால் படம் அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணிச்சு. தமிழ் சினிமாவில் வித்தியாசமான ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருந்தார். அதுவும் ரக்ஷன், துல்கர் சல்மானோட ஆக்டிங்லாம் படத்துக்கு ரொம்பவே பயங்கரமாக இருந்தது. அந்த விதத்தில் சிவகார்த்திகேயன் அண்ட் தேசிங்கு பெரியசாமி இந்த ஒரு காம்பினேஷன் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை இந்த ஒரு திரைப்படம் வாங்கி கொடுக்கும் அப்படின்னும் சொல்லலாம். இன்றைக்கான வீடியோ இதுதான் வியூவர்ஸ். சிவகார்த்திகேயன் அவர்களோட 20வது படமானது தேசிங்கு பெரியசாமி அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்ன, அண்ட் சிவகார்த்திகேயன் அவர்களோட படங்களில் உங்களோட ஃபேவரட்டான திரைப்படங்கள் எது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிருங்க. எஃப்டிஎஃப்எஸ், ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் யூஸ் பண்ணுங்கள்.